ஹாய் வியூவர்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்ஸஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா MBBS பிடிஎஸ்க்கு வந்து தமிழ்நாடு லெவலில் நடக்கிற கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து இருக்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம், அதாவது MBBS பிடிஎஸ்னு வந்து ரெண்டு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3355 சீட்ஸ் இருக்குது. அதுவே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா MBBSக்கு 517 சீட் இருக்குது. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட் வந்து 1995, பிடிஎஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 690 சீட்ஸும் இருக்குது. பட் இதில் டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 43935 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 5657 சீட் இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 times வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு பார்க்க முடியுது. ஸோ நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாடுல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 45336 பேர் கிளியர் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 1400 பேர் வந்து அப்ளை பண்ணலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரேங்க் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 28th ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் டேட் வந்து 1st to 5th வரைக்கும் ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.